அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றோம். நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அவசியமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முழு அன்பான வேண்டுகோள், என்னை தொலைபேசி தொடர்பு கொள்ள வேண்டிய நினைப்புகள் காலை 10 மணி முதல் மாலை 5 வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஆன்மீக பொருட்களை விற்பனை செய்வதற்காக, எளிதில் நீங்கள் வாங்குவதற்காக www.anandaoli.com அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களின் அன்பான ஆதரவோடு உங்களுக்கு தேவையான ஆன்மீக பொருட்களை நீங்கள் அதில் போய் கிரெடிட் கார்டு மூலமாகவும் டெபிட் கார்டு மூலமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் காமாக்கியா போகிறதுக்கு 22 பேர் இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாம் மாநிலம் காமாக்கியா யோனி பீடத்துக்கு அம்பு பச்சை மேளா திருவிழாக்கு அழைச்சிட்டு போக போகிறோம். ஜூன் மாதம் 24 தேதி அழைச்சிட்டு போக போகிறோம். இந்த திருவிழாவில் யோனி முத்ரா தீட்சை, மங்கள தீட்சை, சம்சிதா தீட்சை, மூன்று விதமான தீட்சையை தரப்போகிறோம். வர விருப்பப்படுறவங்க எனக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றின விளக்கம் ஏற்கனவே நான் யூடியூப்பில் ஆடியோ போட்டிருக்கேன், உங்களின் வசதிக்காக பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதை லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அன்பு சொந்தங்களே, வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு இலக்கின் மூலமாக, இலக்கிற்காக உலக ஜோதிட வரலாற்றில் 12 மணி நேரத்தில் 720 நிமிடத்தில் உங்களை ஜோதிடராக்கும் ஓர் அற்புதமான பயிற்சி முகாம் நடக்க இருக்குதுங்க சேலத்தில். ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த ஆடியோக்களை கேட்காதவங்க வசதிக்காக இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அந்த வீடியோவில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் தேவையா? ஆம், தேவை, நிச்சயமாக தேவை. அன்பு சொந்தங்களே, காரணம் நம்ம ஜோதிடத்தை கணித்து எதிர்காலத்தை நடக்கிறத பற்றி ஓரளவு கணிச்சுக்கிட்டு நேரம் எப்படி இருக்குது, கிரகங்கள் சாதகமாக இருக்கா இல்லையா, தசாபுத்தி சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு தான் பார்த்து தான் ஒவ்வொரு வேலையும் செய்கிறோம். நல்லா ஆழமாக கவனித்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோதிடத்தை காட்டுறீங்கன்னு சொன்னால், ஒரு ஜோதிடர் ஒரு மாதிரி சொல்லுவார், இன்னொரு ஜோதிடர் வேறு மாதிரி சொல்லுவார், இன்னொரு ஜோதிடர் வேறு மாதிரி சொல்லுவார். உங்களுக்கே ஒரு குழப்பம் உண்டாகும். இந்த குழப்பத்தினோட தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு ஜோசிகாரை வச்சுட்டு அவர் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் ஆழமாக கவனித்து பார்த்தீங்கன்னா 100%-90% மக்கள் ஜோதிடத்தால் குழம்பி தான் போகிறாங்க. வழியே தெளிவாக இல்லை. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு போகிறாங்க, வேண்டாம் ஒரு 6 மாதம் போட்டோம், 4 மாதம் போட்டோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் இல்லை இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் அதை செய்யுங்க அப்படிம்பார். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஜோதிடத்தை தவறாக சொல்லலை, அந்த ஒரு சில ஜோதிடர்கள் குழப்பி விடுவாங்கங்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஜோதிடத்து மேலேயே ஒரு நம்பிக்கை எல்லாம் போயிடும். அப்படின் போப்பா ஜோதிவாசியுமே நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி போயிடும். இதில் இன்னொரு விதமான பாதிப்பு ஏற்படுத்தும் என்ன அப்படின்னா, ஒரு சிலருடைய தவறான வழிகாட்டத்தல் மூலமாக நீங்கள் உங்கள் நேரம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு தொழிலை ஆரம்பித்து, அல்லது வாழ்க்கையில் ஏதாவது நஷ்டப்பட்டு தொழிலையும் நஷ்டப்பட்டு கஷ்டத்துக்கு ஆளாகும்போது சுத்தமாக உங்களுக்கு ஜோதிடத்து மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயம் கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, என்ன தெரியுங்களா, அந்த ஜோதிடத்தை நீங்களே கற்றுக்கிறது. நீங்களே கற்றுக்கிட்டா வேலை முடிஞ்சிச்சு. வாங்க, இந்த 12 மணி நேரத்தில் உங்களை நான் ஜோதிடராக்க போகிறேன். ஜூன் மாதம் 9 தேதி 12 மணி நேரத்தில் ஜோதிடராக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக நடக்குது. ஜோஷியம்னா என்ன, கிரகங்கள்னா என்ன, நட்சத்திரங்கள்லாம் என்ன, திதிகள்லாம் என்ன, யோகம்னா என்ன, கரணம்னா என்ன, துருவ கணிதம்னா என்ன, தசாபுத்தினா என்ன, ஏழரை சனினா என்ன, அஷ்டமத்து சனினா என்ன, செவ்வாய் தோஷம்னா என்ன, எல்லாமே ரொம்ப எளிமையான நவீன முறையில் உங்களுக்கு சொல்லித்தரப்போம். எளிமையான நவீன முறையில் இந்த ஜோதிட பயிற்சி முகாம் நடக்க இருக்கு. வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக, இந்த பயிற்சி முகாமின் மூலமாக உங்களையும் நான் ஜோதிடர் ஆக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் செய்ய போறேன். நீங்க செய்ய வேண்டியது, இந்த பயிற்சி முகாம் வந்து கலந்துகிட்டு 12 மணி நேரம் முழுமையாக ஒரே எண்ணத்தோட இந்த பயிற்சி முகாம் கவனிச்சிட்டு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஜோதிடர்,
நீங்களே உங்கள் குடும்பத்தில் உள்ள ஜாதகத்தை கணிச்சு நேரம் எப்படி இருக்குது, காலம் எப்படி இருக்குது, பொண்டாட்டிக்கு நேரம் இருக்குது, புருஷனுக்கு நேரம் எப்படி இருக்குது, குழந்தைகளுக்கு நேரம் எப்படி இருக்குது, தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, கூட்டு சேரலாமா வேண்டாமா, வாகனம் வாங்கலாமா வேண்டாமா, இடம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா, இப்படி எல்லாத்தையும் நீங்களே கணிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான டெக்னிக்ஸை, எளிமையான விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் இந்த ஜோதிட பயிற்சி முகாம். ஆழமாக சொல்கிறேங்க, உலகத்திலேயே முதல் முறையாக ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பேன் 12 மணி நேரத்தில். இது வந்து உண்மையாக சாத்தியமா அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வந்து வகுப்பில் கலந்துக்கு பாருங்கள். உங்களை 12 மணி நேரத்தில் நான் ஜோதிடர் ஆக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 7 மணிலிருந்து 7 மணி இடைவிடாமல் கிளாஸ் நடக்கும். 12 மணி நேரம் முழுமையான ஒரு ஜோதிட வகுப்பு. கலந்துக்க விருப்பப்படுறவங்க தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். பயிற்சி கட்டணமாக ₹3,100 தீர்மானம் பண்ணியிருக்கோம். ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் இந்த பயிற்சி முகாம் நடக்குது. வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே நீ இந்த பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்டு நீங்களும் ஒரு ஜோதிடராகி ஜோதிடத்துடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு, ஜோதிடத்தினுடைய ஆழத்தை தெரிந்து கொண்டு, ஜோதிடத்தினுடைய அற்புதத்தை தெரிந்து கொண்டு, நீங்கள் உங்கள் குடும்பத்துடைய உறுப்பினருடைய ஜாதகத்தை நீங்களே கணித்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பப்படுறவங்க இந்த பயிற்சி முகாம்ல தாராளமாக வந்து கலந்துக்கலாம். அன்பு சொந்தங்களை இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும். ஜூன் 9 இந்த பயிற்சி முகாம் நடக்குது. இதை பற்றின விளக்கம் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் தெளிவாக சொல்றேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோவை சந்திக்கிறேன். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.